ஜெய் ஜெய ஸ்ரீ சுதர்சனா, ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனா. இன்றைக்கி ஒரு முக்கியமான விசேஷமான நாள், சித்திரை பூராடம். ஸ்ரீ உவே மாடம்பாக்கம் சீனிவாச பட்டாச்சாரியார், மாடம்பாக்கத்தில் இருந்தவர், பரம்பரை அர்ச்சகர். அவர் திருப்பதி மலையில் 50 வருஷத்துக்கு தினப்படி சேவை, வாராந்திர சேவை, மாத சேவை, வருஷாந்திரம் நிறையா உற்சவம், நிறையா புரோட்சனெல்லாம் பண்ணி பெருமாளை ஆராதனை பண்ணவர். அவரோட வழிகாட்டுதலின் பேடியில் அவருடைய இன்னைக்கு பிறந்த நாள் அன்னைக்கு நான் அவரை ரொம்ப 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 நினச்சிக்கிறேன். ஏன்னா லட்சுமி கிராமத்தில் இருக்கிற பெருமாள் கோவிலில் நிச்சயமாக பெருமாள் எல்லா இடத்துலையுமா நிதர்சனமாக இருக்கார். அங்கெல்லாம் நிறையா செய்யணுன்று அவர் வழிகாட்டுதில்லை. மாடம்பாக்கத்தில் இருக்கிற லட்சுமி நாராயண பெருமாளை தை அமாவாசை அன்னைக்கு சேவித்து அவர்கிட்ட திருவேங்கடமுடையான நிறைய சேவை சேவிக்கணும் நான் வேண்டின்னு வந்தேன். 10-15 வருஷத்துக்கு முன்னாடி, 10 வருஷமாக எனக்கு வருஷத்துக்கு 108 சேவைன்னு சொல்லிட்டு எல்லா சேவையும் எனக்கு கிடச்சிது. அந்த கருணையும் அந்த அபிரதமான என்ன சொல்கிறது கடாட்சமும் எனக்கு மறக்கவே முடியல. மாடம்பாக்கம் கிராமத்தில் இருக்கிற லட்சுமி நாராயண பெருமாளை தை அமாவாசை அன்னைக்கு சேவித்தோம்னா நிச்சயமாக பெரிய பெரிய பலன் கிடைக்கும்னு சொன்ன அந்த வழிகாட்டுதல் எனக்கு பெரிய நல்லது நடந்தது. அதனால் எல்லாருமே கிராமத்தில் இருக்கிற கோவிலையும், சென்னையிலேருந்து மாடம்பாக்கத்தில் இருக்கிற கூடுவாஞ்சேரி பக்கத்தில் இருக்கிற மாடம்பாக்கத்தில் இருக்கிற லட்சுமி நாராயண பெருமாளையும் தை அமாவாசை அன்னைக்கு சேவித்தாலும் மற்ற நாளில் போய் சேவித்து அவருடைய கருணையும் அருளையும் பெறலாம். அதனால் கட்டாயம் எல்லாரும் போய் சேவித்து அவருடைய அருளுக்கு பாத்திரமாகும்படி ரொம்ப ரொம்ப கேட்டுக்கிறேன். எனக்கு கிடைச்ச அனுபவம் எல்லாருக்கும் கிடைக்கணும். அவ்வாவாளுக்கு என்னென்ன வேண்டுதலோ அது அது நடக்கணுன்றதை நான் நினைக்கிறேன். ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனா, ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனா.